ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏவிஆர் டைம்ஸ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, காட் ஆஃப் சிம்பியாட்டுன்னு சொல்ல போற நல்லுக்கும் காஸ்மிக் பவர்ஸோட எபிடமன்னு சொல்ல போற கேலக்டஸுக்கும் ஃபைட் நடந்தா யார் ஜெயிப்பா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், இன்டெலிஜென்ஸ், ஃபீட்ஸ், இதனால வச்சுதான் நம்ம வின்னரை டிசைட் பண்ண போறோம். இது முழுக்க முழுக்க என்னோட கருத்து தான், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ். நல்ல பொறுத்த வரைக்கும் டிவைன் என்டிட்டி அப்படின மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மார்வலில் கரண்ட் யூனிவர்ஸ் ஒன்று போய்கிட்டு இருக்குதுல, இது எல்லாத்துக்கும் முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இவர் கிரியேட் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் டார்க்னஸோட ஃப்ரெமினல் காட் அப்படின்னு கூட இவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இம்மெசரபிள் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட ஸ்ட்ரென்த்தை எந்த இடத்துலையுமே மார்வல் மென்ஷன் பண்ணலை. பட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்கிறமே, அதுக்காக ஒரு ரீசன் வேணும்ல அப்படின்றதுக்காகவே மார்வல் இந்த ஒரு ரீசனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இவரால் சென்ட்ரியை பாதியாக பிரித்து போட்டுற முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரி எவ்வளோ பவர்ஃபுல்னு நம்மளுக்கே தெரியும். அப்போ சென்ட்ரியவே பாதியாக பிரித்து போடுறாருனா, அப்போ இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லைங்க, இவரோட ஸ்வால் மூலிமா ஒரு ஸ்விங்கில் என்டையர் செலஸ்டியல்ஸே இவரால் கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லுக்கு வேறு லெவல் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம கேரக்டர் சைடுமே பார்த்துட்டு மொத்தமாக முடிவு பண்ணிடலாம். கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் காஸ்மிக் பீங் அப்படின்ற மாதிரியும், இந்த கரண்ட் யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இவருமே பிறந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஹைட்டுமே இம்மெசரபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் நினைச்சா நாலு செலஸ்டியல்ஸ் கூட ஈஸியாக சோலோ பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கூட இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இவரோட ஸ்ட்ரென்த் லெவல் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத சொல்லணும்ல, அதுக்காக மார்வல் ஒரு சின்ன ஹிண்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் நினைச்சா என்டையர் சோலார் சிஸ்டத்தையுமே காலி பண்ண முடியும், ஆர் ஈவன் கேலக்சி அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம கேலக்டஸுக்கு ஸ்ட்ரென்த் லெவல் கம்பேர் பண்ணும்போது நல்லுக்கு ஈக்குவலாக ஆர் ஈவன் நல்லோட அதிகமாக தான் இருக்காரு. ஆனால் என்னதான் ஸ்ட்ரென்த் லெவலில் நம்ம கேலக்டஸ் அதிகமாக இருந்தாலும், இந்த இடத்துல ஒட்டுமொத்த ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை கம்பேர் பண்ணி தானே சொல்லணும். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லுக்கு அவரோட ஸ்வாட் மூலியமாக ஈஸியாக காஸ்மிக் பவர்ஸை வேட்டையாடுற காரணத்தினால இந்த இடத்துல ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நல்லுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். செகண்ட் ஒன், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நல்கிட்ட எக்கச்சக்கமான டார்க்னஸ் பவர் இருக்குது. கிட்டத்தட்ட டார்க்னஸோட அடித்தளமே நம்ம நல்லு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை மென்ஷன் பண்ணுற விதமாக ப்ரிமோடியல் டார்க்னஸ் அப்படின்னு கூட அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் இத்தனை வருஷமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த கரண்ட் மார்வல் யூனிவர்ஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிற காரணத்தினால எக்கச்சக்கமான பவர்ஸை ஃபார் பியாண்டாக கற்று வச்சிருக்காரு. அதனால் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் வேணால் அவரோட டார்க்னஸை யூஸ் பண்ண முடியும். அந்த வகையில் தான் நிறைய சிம்பயாட்ஸையுமே அவர் கிரியேட் பண்ணியிருப்பார். லைக் வெனம், டாக்ஸின், ரியோட், கார்னேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிம்பியாட்ஸை கிரியேட் பண்ணி அந்த சிம்பியாட்ஸுக்கு எல்லாருக்குமே கிங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சிம்பியாட்ஸை கிரியேட் பண்ணுறது மட்டும் முடியாமல் அவர் நிறைய செலஸ்டியல்ஸை அந்த சிம்பியாட் மூலிமா அஃபெக்ட் பண்ணி அந்த சிம்பியாட்ஸ் மூலிமா செலஸ்டியல்ஸை கண்ட்ரோலும் பண்ணியிருக்காரு ஃபார் பியாண்டா. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் நம்ம நல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கேலக்டஸ் சைடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காஸ்மிக் பவர்ஸோட எப்பிடமே நம்ம கேலக்டஸ் தான். அதுக்கு ஈக்குவலாக காஸ்மிக் பவர்ஸை எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் வேணால் நம்ம கேலக்டஸ்னால யூஸ் பண்ண முடியும். காட் லைக் காஸ்மிக் பவர்ஸை இவர்கிட்ட தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணுற விதமாக தானோஸே ஒரு இடத்துல இவர் டாப் ரேங்கிங்கில் வச்சிருப்பாரு. யாரை கம்பேர் பண்ணினா, ஜியூஸ், ஓடின், அதுக்கப்புறமா ஹெர்லாட், இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம கேலக்டஸை டாப் லிஸ்ட்டில் வச்சிருப்பாரு. ஆனால் எவ்வளோ தான் இவர் காஸ்மிக் பவர்ஸ் யூஸ் பண்ணாலுமே எட்டர்னிட்டி அண்ட் இன்ஃபினிட்டி இவங்க அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் இவங்க அளவுக்கு யூஸ் பண்ண முடியலனாலும் இதை கம்பேர் பண்ணும்போது ஓடின், ஜியூஸ், ஹெர்லாட் இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம கேலக்டஸ் கிட்ட காஸ்மிக் பவர்ஸ் அதிகமாகவே இருக்குது. காமிக்ல ஒரு இடத்துல சில்வர் சர்பர் அண்ட் ஹெர்லாட் ரெண்டு பேருமே கேலக்டஸோட காஸ்மிக் பவர்ஸ் அட்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக அவங்களால கேலக்டஸ் கிட்ட கம்பீட் பண்ண முடியல. அந்த காரணத்தினாலேயே நம்ம கேலக்டஸ் தான் டாப்ல நிற்கிறாரு. ஆனால் இன்னொரு காமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சில்வர் சர்பர் நல் கிட்ட ஃபைட்டுக்கு போயிருந்திருப்பாரு. இவரோட காஸ்மிக் பவர்ஸை வச்சு நல்லா டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல நல்லுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் நல்ல இந்த காஸ்மிக் பவர்ஸ் லைட்டாக பாதிச்சிருக்கும். அந்த இம்பாக்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இடத்துல கேலக்டஸ் வின் பண்ண மாதிரி சொல்கிறோம். ஏன்னா சில்வர் சர்பரோட காஸ்மிக் பவர்ஸே நம்ம நல்லா பாதிச்சிருக்குன்னா, அப்போ கேலக்டஸோட காஸ்மிக் பவர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை நம்ம நல் மேலே கிரியேட் பண்ணணும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை வச்சு பார்க்கும்போது கேலக்டஸ் இந்த இடத்துல ஜெயிக்கிறாரு. தேர்ட் ஒன், இன்டெலிஜென்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கரண்ட் ஜென்ரேஷனில் போய்கிட்டு இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸுக்கு முன்னாடியே நம்ம நல் பிறந்துட்டாரு. கிட்டத்தட்ட இப்போ போயிட்டு இருக்கிற யூனிவர்ஸுக்கும் அவர் பிறந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா, ஏழு தலைமுறையாக அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாரு, எல்லா பிளானட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணியிருப்பாரு, ஆர்மி ஆஃப் சிம்பயாட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு, அந்த சிம்பயாட்ஸுக்கும் எவ்வளோ நாலேஜை கற்றுக் கொடுத்துருப்பாரு. வித்தவுட் டவுட் ஒன் ஆஃப் த
டேஞ்சரஸ் டார்க் வெப்பனாக தான் இப்போ வரைக்கும் நல் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ கேலக்டஸ் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அவருமே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் என்டிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருமே அவரோட வாழ்க்கையை நிறைய வருஷம் ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணி அவருமே நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காரு, நிறைய இன்ஃபர்மேஷனுமே கெயின் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம நல்லோட ஒரு விஷயத்தில் நம்ம அட்வான்டேஜாக இருக்காரு நம்ம கேலக்டஸ். என்னென்னு கேட்குறீங்க, காஸ்மிக் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்று வச்சிருக்காரு. காஸ்மிக் அவேர்னஸ்னால் அந்த பர்சனோட சிக்ஸ்த் சென்ஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்ஸுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போதா அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்கள எதிர்க்கிற ஆப்போனண்டோட வீக்னஸையுமே அசால்ட்டாக தெரிஞ்சுப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா அதை எந்த வழியில் எவ்வளோ எஃபிஷியண்டாக எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம காஸ்மிக் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கேலக்டஸுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிற காரணத்தினால இன்டெலிஜென்ஸில் நம்ம கேலக்டஸ் ஜெயிக்கிறாரு. ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஒன், ஃபீட்ஸ். நல்ல பொறுத்த வரைக்கும் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட இன்க்ரெடிபிளி அக்கம்பிளிஷ்டு கேரக்டராக தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. இவர் அவரோட ஸ்வாடை வச்சு சிங்கிள் ஸ்விங்கில் செலஸ்டியல்ஸை கொலை பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, கடவுள்களோட ஆர்மியை எதிர்த்து ஃபைட் பண்ணி அங்கேயுமே டிஃபீட் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி எர்த்தோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுற சென்ட்ரியை கொலை பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஆல்ஃபாதர் தார், சில்வர் சர்ஃபர் இவங்க கூட கையில் ஃபைட் பண்ணி அவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான குறிப்பு, இவங்க ரெண்டு பேருமே காஸ்மிக் பீயிங்ஸ். கேலக்டஸுமே அவரோட ஃபீட்ஸில் ரொம்பவே இன்க்ரெடிபிளாக தான் இருக்காரு. ஒரே டைமில் நாலு செலஸ்டியல்ஸ் கூட மோதி அவங்க எல்லாருமே டிஃபீட்டும் பண்ணியிருக்காரு. மார்வலோட ஆல் டைம் கிரேட்டஸ்ட் காட்னு சொல்லப்படுற ஓடினை கூட அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணியிருக்காரு. இவருமே நிறைய சூப்பர் ஹீரோஸ் கூட மோதி அவங்க எல்லாருமே டிஃபீட்டும் பண்ணியிருக்காரு. பட் கேலக்டஸாக நல்லா ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல நல்லு தான் ஜெயிக்கிறாரு. ஏன்னா அச்சீவ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேலக்டஸோட நம்ம நல் நிறையவே வச்சிருக்காரு மார்வல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம நல் தான் ஜெயிக்கிறாரு ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபைனலி நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு, கேலக்டஸ் வர்சஸ் நல். ரெண்டு பேருமே இன்க்ரெடிபிளி ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்ஸ் தான். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நல் அவரோட ஆல் பிளாக் ஸ்பாடை வச்சு ஒரு பெரிய காயத்தை கேலக்டஸ் மேலே கிரியேட் பண்ணாலுமே அவர் அந்த சைடில் ஈஸியாக தோத்துட மாட்டார். கேலக்டஸ் அவரோட பவர்ஃபுல் காஸ்மிக் எனர்ஜியை வச்சு கிங் இன் பிளாக் அப்படின்னு சொல்ல போகிற நல்ல டிஃபீட் பண்ண தான் ட்ரை பண்ணுவார். ஸோ ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணாலுமே எந்த வகையில் முடியும் அப்படின்றது நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைட்டை ட்ரால முடிக்கிறேன். ஸோ இதோட ரிசல்ட்டை நான் உங்கள் கையில் விட்டுறேன். நீங்கள் சில காமிக்ஸ் படிச்சிருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை வச்சு நீங்கள் வின்னரை டிசைட் பண்ணி நல்லா இல்லை கேலக்டஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு வேற லெவல் தரமான வர்சஸ் வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பாய்.